எல்லாமே நம்ம பண்ணுறதாக இருக்கட்டும், மட்டன் கிரேவியாக இருக்கட்டும், மட்டன் ஃப்ரையாக இருக்கட்டும், சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும், அதே மாதிரி வெஜிடபிளில் குருமாவாக இருந்தாலும் சரி, எந்த டைப்பான நீங்கள் வெஜிடபிளில் என்ன பண்ணாலும் சரி, அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக அந்த பவுடர் போட்டாலே போதும், அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதான் சொல்கிறேன், சில மசாலாங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. ஒரு மசாலா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நம்ம போடுற மசாலாவோ எக்ஸ்ட்ரா இது ஒரு ஒரு ஸ்பூன் போடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மசாலாவும். இது ரெகுலராக நான் பண்ணுற ஒரு மசாலா. இது எந்த கடைகள்ல நீங்கள் கேட்டிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இது நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற இது தான். கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்களும் இதை ருசித்து பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதை நல்ல ஒரு க்ளோஸான ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. காற்று போகிற மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்துலலாம் வைக்காதீங்க. நல்ல ஒரு டப்பா, டைட்டான ஒரு டப்பாவில் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கேன். ஓகேவா? வெல்கம் டு பிரின்சி ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி இன்னொரு மசாலாவும் நான் அரைக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்காக அரைக்கிறேன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் வந்து நான்வெஜ் பண்ணுற பழக்க வழக்கங்கள் இருக்கும், சில வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எல்லா டைப்பான வெஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த விதமான டைப்பாக இருந்தாலும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, அந்த கிரேவியோடைய அந்த ரிச்னஸையும் அந்த கிரேவி வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஒரு கொஞ்சம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த மசாலா வந்து. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மசாலா, இது ரெகுலராக நான் பண்ணிட்டுருக்க மசாலா. வீட்டில் எப்போவுமே அரைச்சி என்ன பண்ணுவேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிடுவேன். எப்போவுமே நம்மளுக்கு வந்து இது கெட்டும் போகாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், கோகோனட் வச்சுருக்கீங்களா அது எப்படி கெட்டு போகாது? ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 6 மாதம் கண்டிப்பாக இருக்கும். வெளியே வச்சுட்டிங்கன்னா இந்த மசாலா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி 1 மாதம் கூட இருக்காது, ஏன்னா நம்ம கோகோனட் போடுறதுனால. சரியா? அந்த மாதிரி ஒரு இது. சரி, என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். 80 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நல்ல காஞ்ச மிளகாய். அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 80 கிராம் காஞ்ச மிளகாய், 50 கிராம் மல்லி, கொத்தமல்லி 50 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், ஒயிட் எள், 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1 கப் கோகோனட் எடுத்திருக்கேன், திருவுனது, 1 டேபிள்ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த மொத்தமே இந்த 7 ஐட்டம் தான். இந்த 7 ஐட்டத்தையுமே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, வறுத்து இதை நான் பொடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வறுக்க போகிறேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 50 கிராம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், அடுத்தது ஜீரகம், சின்ன ஜீரகம், அடுத்தது சோம்பு, அடுத்தது எள்ளு. எள்ளுக்கு அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் வறுத்துட்டு ஒரு வேக்காடில் இருக்கும்போது அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பு ஸ்மெல்ல வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீடு ஏற்றக்கூடாது, அடுப்பு ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டேன். இது நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் ஒரு நடுத்தரமாக வறுபட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டீடில் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் கோகோனட், இதை நான் வந்து இதில் போடுறேன். இப்போது இந்த கோகோனட் போடும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் இந்த எண்ணெய் பிசு பிசுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே இதுவாகும். வாசனை நல்லா இருக்கும். அந்த வறுக்கும்போது எப்போவுமே நம்ம ஒரு எந்த ஒரு மசாலா சாமான் வறுத்தாலுமே அது வறுக்கும்போது ஒரு வாசனை வரும் பார்த்திங்கன்னா, அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாசனை. அடுப்பு ஸ்லோவில் வச்சுருக்கேன், ரொம்ப ஸ்பீடாக வைக்கலை. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக வச்சோன்னா ஒன்றில் வந்து மசாலா சாமான் தீஞ்சு போகும், இன்னொன்று வந்து சரியாக வறுபடாது, 1-2 தான் வறுப்படும். இது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு.
இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் காஞ்ச மிளகாயை தனியாக நான் வறுக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் இதுவும் இதில் கொஞ்சம் எண்ணெய் போடணுமே அன்னடி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இன்னும் வறுபட்டுட்டு தான் இருக்குது. வந்து சிக்கன் மட்டன் எந்த கிரேவி நீங்கள் பண்ணாலும் சரி, அது கூட வந்து இந்த அளவுக்கு இந்த பொடி வந்து எப்படின்னா, இன்னொன்று நைஸாக அரைக்கக்கூடாது. நான் அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று ரெண்டுமா தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப ஒன்று ரெண்டுமா இல்லை. நான் நடுவு இது நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா, எந்த நீங்கள் சமைக்கிற ஐட்டம்னாலும் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போடும், நல்லானா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த டிஷ்ஷோடைய வாசனையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நம்ம எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அது ஒரு அந்த மசாலோடைய வாசனை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், நல்ல அழகாக ஒரு ரிச்சான ஒரு இது கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த மசாலா இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னுடைய வீட்டில் நான் பண்ணுற டிப்ஸ் இந்த மசாலாலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கிச்சனில் கலக்குங்க. சூட்டிலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுவும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா டைப்பான கிரேவிக்கும் நம்ம வந்து இந்த மசாலா போடலான்னு சொன்னோம் இல்லையா, அதை காஞ்ச மிளகாயெல்லாம் வந்து நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா அரைச்சிருக்கேன். ஸோ நான் இது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம வறுக்கிறதுல யூஸ் பண்ணுறேன், நம்ம அரைக்கிறதுல நான் மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து இப்போதைக்கு நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா அரைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த இதை இதை வந்து ஒன்றா அரைக்கும்போது என்ன ஆகும், காஞ்ச மிளகாய் அங்கங்கே திட்டு திட்டா இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் போட்டு அரைக்கும் போது நல்லா பவுடராகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைக்கிருக்காது. அதையும் நான் காமிச்சிட்டேன். இந்த பவுடர் வந்து எப்படின்னா, எல்லா டைப்பான கிரேவிக்கும் நான் யூஸ் பண்ணலான்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா, சிக்கன் கிரேவி நம்ம பண்ணும்போதாக இருக்கட்டும், மட்டன் கிரேவியாக இருக்கட்டும், மட்டன் ஃப்ரையாக இருக்கட்டும், சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும்,